யோபு 14 அதிகாரம் 7 வசனத்துல அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். அங்க படிக்கிறோம் வாசிக்கிறோம் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு நம்பிக்கை உண்டு போதும் நல்ல கவுனிங்க ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் நம்பிக்கை உண்டு ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு அது என்ன சொன்னா வெட்டி போடப்பட்டாலும் அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும் திரும்ப தழைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அது வெட்டினா கூட அந்த மரம் திரும்ப தழைக்குமா வளருமா அது வெட்டி போட்டா கூட அந்த மரம் வளரும் அந்த மரம் வளரும் ஒரு மரத்தின் மேல நம்பிக்கை உண்டு ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு இந்த காலவேளையில இங்க வந்திருக்கிற இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் மரத்து மேல நம்பிக்கை வைக்காத மரத்தை படைத்த இயேசு மேல நம்பிக்கை வை சூரியன் மேல நம்பிக்கை வைக்காத சூரியனை உண்டாக்கின இயேசு மேல நம்பிக்கை வை உருவாக்கினதை மேல நம்பிக்கை வைக்காத உருவாக்கினவர் மேல நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் அப்போ நம்மை படைத்தவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நம்மை உருவாக்கினவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது இந்த காலவெல் ஆண்டவர் சொல்லுகிறதாவது மரத்து மேல நம்பிக்கை வச்சது போதும் பல விதமான காரியத்தின் மேல கட்டைகள் மேல நம்பிக்கை வச்சது போதும் மண்கள் மேல நம்பிக்கை வச்சது போதும் மலைகள் மேல நம்பிக்கை வச்சது போதும் இன்னைக்கு இந்த காலவெல் ஆண்டவர் சொல்லுகிறா நீ என் மேல நம்பிக்கை வை நீ என் மேல நம்பிக்கை வை அவர் மேல நம்பிக்கை வைத்தால் என்ன நடக்கும் பாஸ்டர் அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது என்ன நடக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லுகிறது உன் வாழ்க்கையை கர்த்தர் தழைக்கும்படியாய் செய்வார் உன்னை துளிர்க்கும்படியாய் செய்வார் நீ தழைத்து அவன் யாக்கோபு அவன் தழைப்பான் அவன் லீபனோல போல செழிப்பான் என்று சொன்னது போல அது தழைக்கும்படியாக நான் செய்வேன் அல்லேலூயா